மும்பை சிட்டியில ஒரு நார்மல் லைஃப லீட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஃபேமிலி. இவளுடைய அப்பா வேலையை முடிச்சிட்டு வராத தெரிஞ்சிட்டு கூடிய பின்றத ஸ்டாப் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிக்கிறா. அம்மா ஒரு பக்கம் சமைக்க அப்பா ரேடியோ ஆன் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் ஆக கிளம்புறான். மூணு பேரும் சாப்பிட்டு தூங்க போறாங்க. அவங்க ரெண்டு பேரும் தூங்கிட்டாங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு பெட்டியை ஓபன் பண்றான். இதற்கு முன்னாடி ஒரு அவார்ட் வாங்கியிருக்கான், அதை பார்த்துட்டு சந்தோஷப்படுறான். அந்த அவார்டையும் ஓபன் பண்ணி பார்க்கறான், அது ஒரு வாட்ச். அதற்கு கீ கொடுத்துட்டு உள்ள வைக்கிறான். அவனுடைய பொண்ணு உள்ள என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்க ரொம்பவே ஆசைப்படுறான். காலையில ரெண்டு பேரும் வேலைக்கு கிளம்புறாங்க. இவளும் ஸ்கூலுக்கு போக ரெடி ஆகுறா. அந்த பெட்டியில என்னதான் இருக்குன்னு பார்க்க போறா. ஓபனும் பண்றா. அவ பார்த்துட்டு இருக்கும் பொழுது வீட்டுல ஒரு பூனை பாத்திரத்தை கீழே தள்ளி விட்டுட்டு போகுது. அதுல பயந்து அந்த வாட்சை கீழே போடுறா, உடைஞ்சும் போகுது. அவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, அதை பேக் பண்ணி உள்ள வச்சிடுறா. அன்னைக்கு நைட் அவளுடைய அப்பா வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. அதே போல ரெஃப்ரெஷ் ஆகுறான், சாப்பிடுறாங்க, தூங்கவும் போறாங்க. ரெண்டு பேரும் தூங்குறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அன்னைக்கும் பெட்டியை ஓபன் பண்றான். அந்த வாட்ச் உடஞ்சிருக்கத பார்த்து ரொம்பவே கஷ்டப்படுறான். அதிலிருந்து அவன் ஒழுங்கா பேசுறது இல்ல, சாப்பிடுறது இல்ல, லஞ்ச் பாக்ஸ் கூட எடுக்காம வேலைக்கு கிளம்புறான். அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அந்த வாட்சை எப்படியாவது சரி செய்யணும்னு அவளே கூடிய பின்னி வித்து அந்த வாட்சை ரெடி பண்ண பாக்குறா. பல பேர்கிட்ட விக்க பாக்குறா. ஆனா ஒன்னே ஒன்னு கூட விக்க முடியல. அவ அதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒரு கார் சிக்னல்ல நிற்குது. அவ அவனிடம் விற்க பாக்குறா. அவனும் பேஸ்கெட் எல்லாத்தையும் வாங்கிட்டு பணமும் கொடுக்கறான். ஒரு கையில பணமும் இன்னொரு கையில வாட்சியும் இருக்கு. அவனை பாக்குறா. அவன் அவனுடைய கார்ல ஏற சொல்றான். ஒரு வாட்ச் ரிப்பேர் பண்ற கடையில நிறுத்திட்டு அவன் கிளம்புறான். அவ வாட்ச் ரிப்பேர் பண்ண கொடுக்கறா. ரிப்பேர் பண்ணவும் ஸ்டார்ட் பண்றாங்க. வாட்ச் ரெடி ஆகிட்டு கொண்டு போய் டேபிள் மேல வைக்கிறா. அவளுடைய அப்பா வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வராரு. அந்த வாட்சை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுறான். அவனுடைய பொண்ணு ஹக் பண்றான், அவ அழ ஆரம்பிக்கிறான். அப்போதான்
இந்த ஸ்டோரியில ஒரு ஃபேரி டேல் எண்டிங் இல்லாம ரியாலிட்டி என்னவோ அதே போல முடிச்சிருப்பாங்க. நம்ம கண்ட்ரில பல குடும்பங்களோட நிலைமை இப்படிதான் இருக்கு. இந்த ஷார்ட் பிலிம் நான் பார்த்த பிறகு இதே மாதிரி ஒரு பொண்ணோ பையனோ ஏதாவது ஒரு பொருளை விற்க வந்தா அந்த பொருள் எனக்கு தேவையில்லைனா கூட கம்மி விலையா இருக்கும் பொழுது அதை வாங்க நினைப்பேன். நம்மளால வாங்க முடியலனா கூட அவங்கள அவமானப்படுத்தாம அதை வேணாம்னு ஒரு ஸ்மைலோட சொல்லி அனுப்பலாம். இந்த ஷார்ட் பிலிம் கம்ப்ளீட்டா ஒரு ஸ்டுடியோல பண்ணது, ஸ்டாப் மோஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி. இதோட பிஹைண்ட் த சீன் இப்ப பார்க்கலாம். For the latest movie explanation, story narration, and video says, subscribe to Filmin Now.